வணக்கம், நான் ஹோமியோபதி மருத்துவர் டாக்டர் முனியராஜா. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பினு பார்த்தீங்கன்னா, காய்ச்சலிலிருந்து தப்பிக்க ஆசையா. என்ன சார் தலைப்பே வித்தியாசமாக இருக்குது, காய்ச்சலிருந்து யார் தான் தப்பிக்கன்னு ஆசைப்பட மாட்டாங்க அப்படின்னு எல்லாருமே கேட்பீங்க. பொதுவாக இந்த சமயத்தில் நிறைய பேருக்கு காய்ச்சலோ சளியோ பிடிச்சது அப்படின்னா வந்து ஒரு வார காலத்தில் தீர்வதில்லை, அது குறைந்தபட்சம் 3 வாரத்துக்காவது வச்சு செய்யுது அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த அளவிற்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வரக்கூடிய காய்ச்சலுடைய தீவிரமோ சளியினுடைய தீவிரமோ வந்து பார்த்திங்கன்னா மிக அதிகமாக இருப்பது என்பது நம்ம கிளினிக்கை நம்ம இப்போ பார்த்துட்ருக்க நடைமுறை உண்மை. ஸோ இப்போது எனக்கு காய்ச்சல் வரக்கூடாது சளி வரக்கூடாது அப்படின்னா 1-2 விஷயங்களை நம்ம கொஞ்சம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த காய்ச்சலுக்கோ சளிக்கோ உட்படாமல் நம்ம தப்பிச்சுக்க முடியும். என்ன அப்படின்னா, நீங்கள் வெளியே எங்கேயாவது போகிறீங்க அப்படின்னா போகிறதுக்கு முன்னாடி ஒரு சிட்டிகை அளவு மிளகுத்தூளை தேனில் களைச்சி சும்மா நாக்கில் அப்படியே சவைச்சிக்கிட்டே போயிட்டு வாங்க. ஸோ இது உங்களுடைய இந்த உமிழ்நீருடைய அளவு அதிகரிக்கும், நோய் கிருமி தொற்றுலேருந்து பெரும்பாலும் பாதுகாத்துக்கொள்ளும். வெளியே போயிட்டு வரீங்க, ஏதோ ஒன்று தொண்டையில் லேசாக கரகரப்பாக இருக்குன்னா கொஞ்சம் கூட யோசிக்க வேண்டாம், லேசான வெதுவெதுப்பான தண்ணியில் கல் உப்பு போட்டு நல்லா தொண்டை நல்லா ஃபுல்லாக இந்த பக்கம் இது மாதிரி கொப்புளிச்சு கீழே தொப்புங்க, காகிள் பண்ணுங்கள். அது பெரும்பாலும் இந்த நோய் தொற்று உள்ளே போகாமல் இருப்பதற்கு மிக உதவியாக இருக்கும். கூடுமான வரைக்கும் குளிர்ந்த உணவுகள் குளிர்ந்த ஆகாரங்கள் தவிர்த்துக்கோங்க. பெரும்பாலும் வெளி உணவுகளை தவிர்த்து வீட்டிலேயே சமைத்த உணவுகளை சாப்பிடுவது ஆரோக்கியம் பல மடங்கு அதிகரிக்கும். சப்போஸ் நம்ம வெளியே சாப்பிட்டு தான் ஆக வேண்டியது அப்படின்னா எளிதாக ஜீரணிக்கக்கூடிய உணவுகளை சாப்பிட்டுக்கோங்க. ஸோ இதுதான் வந்து நம்ம கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள். இது தவிர்த்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோமியோபதி மருத்துவத்தில் இந்த குறிப்பிட்ட நோய் எதிர்ப்பு சக்தியை நோய் எதிர்ப்பு ஆற்றலை அதிகரிப்பதற்கு இன்ஃப்ளூயன்ஸா காய்ச்சல் போன்ற இந்த அதிதீவிரமாக பரவக்கூடிய காய்ச்சலுக்கு எதிரான ஒரு ஸ்பெசிஃபிக் இம்யூனிட்டியை அதிகரிக்கிறதுக்கு இன்ஃப்ளூயன்சினம் 200 அப்படின்ற ஒரு ஹோமியோபதி மருந்து இருக்குது. இது பாரம்பரியமாகவே ஹோமியோபதி மருத்துவத்தில் பயன்படுத்திட்டு வரக்கூடிய ஒரு மருந்து தான். இதை அருகில் இருக்கக்கூடிய ஹோமியோபதி மருத்துவருடைய ஆலோசனையின் பேரில் எடுத்துக்கோங்க. 15 நாட்களுக்கு ஒரு முறை நீங்கள் எடுத்துக்கிட்டாலே போதும், பெரும்பாலும் இந்த தீவிரமாக பரவக்கூடிய இன்ஃப்ளூயன்சா காய்ச்சலிலிருந்து நம்மை தற்காத்துக் கொள்ளலாம். இதுபோன்ற பயனுள்ள பதிவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.